नमो ओं विष्णुपदाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामीन इति नामिने नमस्ते सरस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष सुन्निवादी पाच्यस्त्यादेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवाश्रदि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 கிருஷ்ணா எல்லோருக்கும் வணக்கம் ஸ்ரீமத் பாகவதம் ஒன்றாவது காண்டம் பதினஞ்சாவது அத்தியாயம் பாண்டவர்கள் துறவி நிலைக்கு போகிற ஒரு அத்தியாயம் பகவான் அவருடைய லீலையை இந்த இடத்துல முடிச்சிடுறாரு பகவானுடைய லீலை முடிஞ்சது ஸோ அதுக்கப்புறம் அர்ஜுனா யுதிஷ்ட மகாராஜாக்கிட்ட போயிட்டு கதறி அழுது அவருடைய சோகத்தை சொல்கிறாரு பகவான் இப்போ இல்லைன்னா மகாராஜாவே நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல அந்த ஒரு சோகத்துலேயும் ஒரு பக்தி சேவை ஸோ பகவானுக்கு சேவை பண்ணுறதுல ரெண்டு வகையில் விப்ரலம்ப சேவா சம்போக சேவா ஸோ பகவான் கூட இருந்து சேவைகள் செய்வது அது ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு சேவை பகவானை பிரிஞ்சு இருந்தும் பகவானுக்கு சேவைகள் செய்வது அதுவும் ஒரு சந்தோஷமான ஒரு சேவை ஸோ இங்கே அர்ஜுனா வந்து அவரோட சோகத்தை வந்து இங்கே வெளிப்படுத்துகிறாருன்னா கூட இருந்த டக்குன்னு பகவான் வந்து அவருடைய ஸ்வதாமா போய் சேர்றாரு ஸோ இந்த யுகத்தில் இந்த நேரத்தில் உள்ள இந்த ஒரு பிளானெட்டில் அவரோட லீலையை முடித்து கொள்கிறார் பகவானோட லீலை வந்து ஈட்டுனால இல்லையா ஸோ இதை முடித்தோன்ன அர்ஜுனா சொல்லிட்டு அர்ஜுனா பல்வேறு ஞாபகங்கள் வருது பகவானுடைய கருணையினால் நம்ம இவ்வளோ சாதிச்சுமே அண்ணா இவ்வளோ சாதிச்சுமே மகாராஜா இதெல்லாம் வந்து யாருனாலையும் சாதிக்க முடியாத சில விஷயங்களை நம்ம சாதித்தோம் பகவானுடைய ஒரு சொட்டு கருணை நம் மேலே பட்டதுனால ஸோ அந்த வரிசைப்படுத்தும் போது ஒரு ஆறு விஷயங்கள் ஏழு விஷயங்களை வந்து சுகதேவ கோஸ்வாமி பரிஷித் மகாராஜா கிட்ட சொல்லும்போது இதெல்லாம் வரிசைப்படுத்தி சொல்லப்படுது அது வந்து அர்ஜுனா யுதிஷ்டிர மகாராஜா கிட்ட சொன்னது ஒன்று வந்து இந்த மீன் திரௌபதி சுயம்பரத்தில் வந்து அந்த மீன் வச்சுருக்காங்களே என் மேலே எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை இது நான் ரொம்ப ட்ராக் பண்ணலை ஸோ மேலே வந்து மீன் சுற்றிட்டுருக்கு கீழே வந்து மீனோட பிம்பம் பிரதிபிம்பம் வந்துட்டு கீழே வந்து அந்த மீன் தெரியுது தண்ணியில் ஒரு பெரிய பாட் வச்சுருக்காங்க தண்ணி தண்ணியில் அந்த மீன் வந்து இங்கே தெரியுது அதோட பிக்சர் மாதிரி வீடியோ பிக்சர் மாதிரி தெரியுது இந்த கீழே உள்ள அந்த ஒரு தண்ணியில் இருக்கிற அந்த மீனை பார்த்து கொண்டு மேலே இருக்கிற மீனை நீங்கள் சுடணும் அது வந்து ஒரு அம்புல வந்து ஏரோ ஷூட் பண்ணணும் இது வந்து ஒரு ஊடுல செய்யப்பட்டது கட்டை மரக்கட்டையில் செய்யப்பட்ட மீன் நிஜமான மீன் வச்சுருக்காங்கன்னு நினச்சிக்காதீங்க அந்த மீனை வந்து இங்கே வந்து அடிக்கணும் பல்வேறு ராஜாக்கள் வந்தாங்க பல்வேறு பீப்புள் ட்ரை பண்ணாங்க நடக்கலை என் அர்ஜுனா வந்தார் பகவானுடைய ஒரு சொட்டு கருணை அவர் மேலப்படுது அர்ஜுனா அதை ஏபிள் டு ஷூட் ஸோ இந்த சுயம்பரா திங்ஸ்லேயே நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் புராண காலங்கள் இதிகாச காலங்களில் வந்து பெண்களை அடிமைப்படுத்துறது அடிமைப்படுத்திக்கிறதுன்னு சொல்கிறது வந்து எல்லாமே வந்து ஒரு முட்டாள்கள் பேசுகிற ஒரு விஷயம் திரௌபதிக்கு அங்கே சூஸ் பண்ணுறதுக்கு யாரை நான் ரிஜெக்ட் பண்ணோம் யாரை சூஸ் பண்ணோன்னு சொல்கிற உரிமை திரௌபதிக்கு அங்கே இருந்தது கர்ணா வரும்போது திரௌபதி வேணானே ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க ரீசன் கொடுத்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அப்போ பெண்ணுக்கு அங்கே உரிமை கொடுக்கப்படுது இது கிளியராக புரிஞ்சுக்கொள்ளணும் ரைட் டோன்ட் திங்க் அந்த காலத்தில் வந்து பெண்களை அடிமைப்படுத்தினார்கள் கிடையாது இதெல்லாம் முட்டாள்கள் பேசுகிற விஷயம் ஸோ இங்கே இதை ஒரு விஷயமாக சொல்கிறாரு ரெண்டாவது பாயிண்ட்டு காண்டவா ஃபாரஸ்ட்டு காண்டவா என்ற ஒரு பெரிய ஒரு காடு அந்த காடு வந்து அழிக்கணும் ஏன்னா பல்வேறு டெரரிஸ்ட் அங்கே வந்து உட்கார்ந்துருக்குறாங்க இவங்களை அழிக்கணும் இந்த டெரரிஸ்ட்டை வந்து ஒழிச்சு கட்டணும் அப்போ நெருப்பு கத்த 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 எரிஞ்சவங்கெல்லாம் எரிஞ்சு போகிற ஒரு சூழ்நிலை இந்திரா வந்து தக்ஷகனும் அங்கே இருக்கிறாருன்னு இந்திரா அதை காப்பாற்றுறதுக்காக இந்திரா மலையை கொட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறார் ஆனால் அர்ஜுனா வந்து அவருடைய பயாலஜிக்கல் ஃபாதர் அவரையும் எதிர்த்து இந்த மலை வந்து இங்கே வராமல் இருக்க காண்டவா எரிஞ்சு தான் ஆகணும் இங்கே பல்வேறு டெரரிஸ்ட் கொல்லப்பட வேண்டும் அழிக்கப்பட வேண்டும் சொல்லிட்டு இருக்க போகிறான் பஸ் ஸ்டில் தக்ஷகா அதில் தப்பிச்சு ஓடிடுறாரு பல்வேறு பீப்புள் இதாகிடுறாங்க ஸோ இதை அர்ச்சனா இதே சொல்கிறாரு பகவானுடைய கருணையினால் நம்ம வந்து இதை செய்ய முடிஞ்சது அந்த மாயதானவா என்ற ஒரு அரக்கனையும் நம்ம அங்கேருந்து தப்பிக்க வைத்தோம் அவர் தான் லேட்டர் பாட்டில் வந்து யுதிஷ்டருக்கு பெரிய பேலஸ் கட்டி கொடுத்தார் அண்ட் அவரு தான் வந்து பீமா கையில் இருக்கிற கதை இருக்கு இல்லையா
அந்த கதையும் அவருதான் பிரசன்ட் கிஃப்டாக கொடுத்தது. அதை வச்சு தான் லேட்டர் பார்ட்டில் வந்து துரியோதனாவை வந்து முடிச்சு கட்டுறாரு தீபம். இதை சொல்கிறார், இதை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜரசண்டாவை எப்படி நம்ம வதம் செய்தோம்னா சொல்கிறார். இந்த ஜரசண்டா வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பலசாலியான ஒரு ராஜன். 10,000 யானை ஒரு ஒரு நபருக்கு இருந்தால் எவ்வளோ பலம் இருக்குமோ அவ்வளோ பலம் கொண்ட ஒரு மனுஷன். அண்ட் இவர் இந்த மகடா தேசம் மகட ராஜாவுடைய மகனாக பிறக்கிறார். பிரகட் ரதா, பிரகட் ரதா ஒரு பேர், அந்த ராஜாவுடைய பேர் மகட தேசம். இது பீகார் அந்த போர்ஷன் ஆஃப் ஏரியாவில் இருக்கு. இவருக்கு ரெண்டு மனைவி, நிறைய நாள் அவருக்கு குழந்தைகள் இல்லை. அப்போ ஒரு ரிஷி குழந்தைகளை ஆசீர்வாதம் பண்ணுறாரு இவங்க ரெண்டு பேருக்கும். பட் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வந்துட்டு குழந்தைகள் பாதி பாதியாக ஒரு பாதி பாதியாக தான் ரூபம் அவங்களுக்கு பிறந்து வருது. ஒரு இறந்த மாதிரியே அந்த குழந்தை பிறந்து வருது பாதி பாதி ரூபமாக. அப்போ அதை பார்த்துட்டு அவருக்கு டிஸ்சட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு அந்த ராஜா. ரொம்ப மனசு வேதனையாயிட்டு அதை கொண்டு போய் காட்டில் கொண்டு போய் போட்டுட்டு வந்துடுறார். அங்கே வந்து ஒரு ஜரா என்ற ஒரு அரக்கி இருக்கிறாங்க. இந்த அரக்கிகள் சில பேர் இருப்பாங்க. அண்ட் இவங்கெல்லாம் சில பேர் வந்து மனுஷ ரூபம் குழந்தைகளை கூட சாப்பிடுவாங்க. ஸோ அதனால தான் அந்த காலத்தில் குழந்தைங்கள்லாம் பிறந்தால் சில சாங்கியங்கள் செய்யணும், சில ப்ரொட்டெக்ஷன் பண்ணணும், அண்ட் சர்டன் பூஜாஸ் எல்லாம் செய்யணும். வீட்டிலலாம் இதெல்லாம் பண்ணுவாங்க, மாடோடைய கோமியம், மாட்டோடைய சாணி, ஸோ இதெல்லாம் வைப்பாங்க. சங்கு எங்கே வைக்கணும், இதெல்லாம் நிறைய சங்கு சத்தங்கள் ஊதுறது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பேட் எலிமெண்ட்ஸை வந்து வெளியே ஆக்கிறதுக்கு செய்வாங்க. இப்போ நம்ம மாடர்ன் என்ற பேரில் நிறைய விஷயங்கள் செய்கிறது கிடையாது. ஸோ இந்த அரக்கி சில பேர் தெரிஞ்சு கேன் கம் அண்ட் ஈட் பேபிஸ், ஐ லைக் டு ஈட் பேபி. சில பேர் வயிற்றிலேருந்து கூட கிட்னாப் பண்ணிடுவாங்க பேபிங்களை. சில பேர் ப்ரெக்னெண்ட்டாக இருந்து காண போனதெல்லாம் நிறைய சமுதாயத்தில் நிறைய கண்ட்ரியில் நடந்திருக்கு. ஸோ இந்த பேபியை வந்து பார்க்குறாங்க, ரெண்டு துண்டாக இருக்குது, ஆனால் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து அந்த பேபியை சாப்பிட இறச்சினா சாப்பிட்றதுக்கு மனசு வரலை. அந்த ரெண்டு பேபியும் வச்சு ஜாயிண்ட் பண்ணாங்க அந்த அரக்கர்களுடைய பவரில். ஸோ அதுக்கு பகவானுடைய என்ன பிரம்மாவோட அங்கே சோல் போடணும் இல்லையா. ஸோ பிரம்மா ஒரு சோல் அங்கே போடப்படுறார். ஸோ அந்த குழந்தை ஒன்றாயிருது. இந்த கோயில் குழந்தை வந்து உயிர் வந்துடுது. அழகான ஒரு ஆண் குழந்தை எடுத்துட்டு பறந்து ஓடி போய் அந்த ராஜா கிட்ட கொடுக்குறாங்க. இதுதான் உங்கள் குழந்தை, ரெண்டு துண்டாக கிடந்துச்சா, என்னுடைய பவரில் நான் இதை வந்து ஒன்றாக்கிட்டேன். ஆமாவா, என் குழந்தையா அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஃபேஸ் பார்க்கும்போது அவருடைய ஃபேஸ்லாம் ரைட்டில் தெரியுது லைட்டாக. சரி அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன வரம் வேணும் சொல். என் பேர் ஜரா, ஜரா என்ற அரக்கி. ஸோ இந்த குழந்தைக்கு நீங்கள் என்னுடைய பேர் சூட்ட வேண்டும். ஸோ அவருக்கு வந்து ஜராசண்டா அப்படின்னு பேர் கொடுக்கப்படுது. அவரு தான் இந்த ஜராசண்டா. ஸோ இந்த ஜராசண்டாவை வந்து ஒரு கட்டத்தில் வந்துட்டு அழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. பிகாஸ் அவருக்கு சில பேர் ராஜாக்கள் வந்து நல்ல ராஜாக்கள் இருக்கிறாங்க. சில பேர் ராஜாக்கள் வந்து அவங்களுடைய ஈகோனால் மற்றவங்களை வந்து உயிர் வாழ விட மாட்டாங்க. அப்போ இவர் என்ன செய்வார், மற்ற ராஜாக்களை கூப்பிட்டு இல்லை மற்ற ராஜாக்களை வந்து போர் செய்து அவங்கள கேப்சர் பண்ணி வந்து பிடிச்சிட்டு வந்து சில பேரை வந்து இந்த சூதாட்டத்தினால பிடிச்சிட்டு வந்து, அந்த காலத்து எம்ஜிஆர் படம் கொலை பகவலி பார்த்துருப்பீங்க இல்லையா, சூதாடி அந்த ராஜாக்கள் எல்லாம் பிடிச்சி பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க, பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. அந்த மாதிரி பிடிச்சி பிடிச்சி இந்த இவங்களை எல்லாத்தையும் ஜெயிலில் போட்டுட்டு இவங்களை வந்து மகாபைரவா காலபைரவாக்கு மண்ணுக்கு வந்து இவங்களை வந்து நரபலி கொடுக்கறது தான் அந்த ராஜாவோட வேலை. அமாவாசையாக பௌர்ணமியாக இந்த நாள்லேயோ அவங்கள வந்து பலி கொடுத்துட்டு அவங்களுக்கு அதில் பவர் கிடைக்கும்னு அவங்களே நினச்சிக்கிறது. ஆனால் இது சாஸ்திரம் சொல்லாத விஷயம், இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். சாஸ்திரம் இதை நமக்கு சொல்லவே இல்லை. நீங்கள் எமிழ்ச்சி மாலை வெட்டுறீங்க, பூசணிக்காய் வெட்டுறீங்கன்னா வேறு, நீங்கள் ஆடு வெட்டுறீங்க, கோழி வெட்டுறீங்க, எரும மாடு வெட்டுறீங்க, மனுஷனை வெட்டுறீங்கன்னா இது கன்னிப்பெண்ணை வெட்டுவாங்க சில கல்கட்டா ஏரியாஸில். இதெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லப்படாத சில விஷயங்கள். பலி கொடுத்து என்னுடைய பவரு நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிக்கிறேன், அதனால் நான் நிறைய பேரை வந்து ஜெயிக்க முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து சாஸ்திரத்தில் உள்ள நல்ல மனிதர்கள் குட்னஸில் உள்ள மனிதர்கள் செய்கிற செயல் கிடையாது. பட் இவர் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இதெல்லாம் நிறுத்த வேண்டும்
ஸோ பகவான் வந்து அர்ஜுனா பீமா எல்லாம் போயிட்டு அவர்கிட்ட பேசிட்டு, ஒரு வரம் வேணும் சார், ஒரு கிஃப்ட் இருந்தால் கொடுக்குறீங்களா, என்ன வரம் சொல்லுங்கள், உங்கள் கூட போர் செய்யலான ஒரு ஆசை டே பார்க்குறாரு பீமா. ஓகே லெட்ஸ் கம். பீமாக்கும் அவருக்கும் போர், பல்வேறு நாள் போர் நினச்சி பீமா நினச்சிக்கிறாரு, எனக்கும் 10,000 யானை உள்ள பயம் இருக்குது, நான் பார்த்துடலாம். ஆனால் பீமானால் ஜெயிக்க முடியலை. அர்ஜுனா அதுதான் பாயிண்ட் பண்ணி சொல்கிறார், பகவானுடைய கருணை எப்படி மேலப்பட்டது. பீமா கிட்ட பகவான் சொல்கிறார், இப்படி பண்ண இப்படி பண்ண அவர் இறந்து போயிடுவார். ஸோ அதே மாதிரி அவரை ரெண்டாக பிளந்து பிச்சு பிச்சு தலைகளை திருப்பி போட்டு அவரை வந்து கொண்டுட்டாங்க, பகவானுடைய கருணை அவர் மேலே பட்டதுனால. ஸோ இதை சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் துர்வாசாவுடைய கதை உங்களுக்கெல்லாம் தெரியும். அதையும் சொல்கிறார், எப்படி துர்வாசா வந்திருந்தார், 10,000 சிஷியர்களோடு எல்லோரும் பசியோட வந்திருந்தாங்க. அப்போ திரௌபதி கிட்டே சொல்லிவிட்டு அவங்க வந்து குளிக்க போயிருந்தாங்க. திரௌபதி தேவி வந்து பாட்ஸை எடுத்து அக்ஷய பாத்திரத்தை எடுத்து பார்க்குறாங்க, ஒன்றுமே இல்லை, காலி. இப்போ அங்கே துர்வாச முனி வந்து நம்மளை சபிச்சிருவாரே, என்ன பண்ணுறது, ஓ கிருஷ்ணா கோவிந்தா மாதவா எங்களை காப்பாற்றுங்க. பகவான் வராரு, அவங்கள காப்பாற்றுறாரு. அங்கே ஆற்றுல குளிச்சுட்டு இருந்தவங்க அவங்களுக்கு பசி அப்படியே வயிறு நிறைஞ்சி இது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங், ஒவ்வொரு ஆளாக ஏப்பம் விட்டுருக்காங்க. ஏய் யார் ஏப்பம் விடுது, பிசாமரு 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 ஏப்பம் விடாதீங்க, பிசாமரு துருவாசவே ஓப்புன்னு ஏப்பம் விட்றாரு. என்ன நடக்குது, நம்ம ஒன்றுமே சாப்பிடலையே, நீராடிட்டு இருக்கோம், ஆற்றுல குளிச்சுட்டு இருக்கோமே, இப்படி நிறைஞ்சி இது வரைக்கும் ஒரு குலாப் ஜாமுன் கூட உள்ளே போவாது சார், ஒரு ரசமலை கூட உள்ளே போவாதுப்பா சார், ஒரு சாண்ட்விச் கூட உள்ளே போவாது, முடியாது, பாயசம் அதிரசம் எதுவுமே உள்ளே வைக்க முடியாது, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு சார். சும்மா போய் தண்ணி குடிச்சிட்டோம், அந்த அளவுக்கு முடியலை சார், ஃபுல்லாகிடுச்சு. சரி நம்ம இங்கிருந்து பாண்டவர்கள் ஆசீர்வாதம், திரௌபதி தேவி ஆசீர்வாதம் பண்ணிட்டு இங்கிருந்து கிளம்பிடுவோம், நம்ம போக வேண்டாங்க. துர்வாச கிளம்பிடுறார். பகவான் அந்த இதில் ஒட்டிகிட்டு இருந்த ஒரு பருக்கு எடுத்து வாயில் போட்டதாக சாஸ்திரம் சொல்லும். அது அவங்களுக்கு வந்து பகவான் அப்படி சாப்பிட்டு தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது, பட் இருந்தாலும் லீலிக்காக பகவான் செய்கிறார். ஸோ இங்கிருந்து எப்படி காப்பாற்றப்பட்டது நம்மளை, பகவானுடைய கருணினால் எப்படி காப்பாற்றப்பட்டது நம்மளை சொல்கிறார். அப்புறம் சிவபெருமான் கிட்ட ஒரு போர் நடக்குது அர்ச்சனா, அர்ச்சனாக்கும் சிவபெருமானுக்கும் ஒரு போர் நடக்குது. அந்த போரில் அர்ச்சனா பகவானுடைய கருணையினால தான் சிவபெருமான் கிட்ட சண்டை செய்கிறார். சிவபெருமானும் பார்வதி தெய்வம் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அந்த சந்தோஷத்தினால சிவபெருமான் அவருடைய சொந்த ஆயுதமே கொடுக்குறார், அவருடைய சொந்த ஆயுதமே கொடுக்குறார். அர்ச்சனா இதை வச்சுக்கோ, உன்னை போல் போர் வீரன் யாரும் கிடையாது, உன்னை போல் போர் வீரர் யாரும் கிடையாது, உன்னை ஜெயிக்கவும் யாரும் கிடையாது, சிவபெருமான் சொல்லிட்டு பார்வதி தெய்வம் கலங்கிறார். பகவானுடைய இங்கு ஒரு கிருபை கிடைக்குது, பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்குது, அத்தனை பகவானுடைய பக்தர்களுடைய ஆசீர்வாதமும் அர்ஜுனா மேலே கிடைக்குது. பகவானும் அர்ஜுனா ஆசீர்வாதம் பண்ணுறார், பகவானுடைய பக்தர்களும் பக்தர்களை ஆசீர்வாதம் செய்கிறார். ஸோ அடுத்தது நிவாத கவச்சா, தே ஆர் த பவர்ஃபுல் பீப்புள், இந்த தேவர்களை வந்து அவங்க அட்டாக் பண்ணக்கூடும் செய்வாங்க, வெரி பவர்ஃபுல் பீப்புள். சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த காலகேயாஸ் பீப்புள், இவங்க தான் காக்கையாஸ் காலக்கையாஸ் இவங்களை தான் தெரியும். இப்போ நிவாத கவச்சாஸ் வந்து ரொம்ப மிஸ்டிக்கல் பீப்புள் மாதிரி, திடீர்னு மறைஞ்சி மறைஞ்சி இன்விசிபிள் ரூபத்தில், இன்விசிபிள் ரூபத்தில் கூடும் அவர்கள் இருந்து அட்டாக் பண்ணி தேவர்களையே ஜெயிச்சிருவாங்க, அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான பீப்புள். ஸோ இந்த இடத்துல பகவானுடைய கருணையினால் இந்த நிவாத கவச்சாஸையும் அவர்களையும் ஜெயிச்சு கொடுக்குறார் அர்ச்சனா தேவர்களுக்காக. அவர்கள் அவங்களும் சந்தோஷமாகறாங்க, இதெல்லாம் பகவானுடைய கருணையினால 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 நடந்ததே. யுதிஷ்டிர மகாராஜா எப்படி மகாபாரத போரில் நம்ம வெறும் 7 அக்ஷமினியை வச்சுக்கிட்டு அவங்க 11 அக்ஷமினி, அங்கே இருக்கிற பெரிய பெரிய போர் வீரர்கள் பீஷ்மா துரோணா சல்யா கருணா சகுனி துரியோதனா மற்றும் சகோதரர்கள் பவர்ஃபுல் 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 பீப்புள் இருக்கிறாங்க, புரிஷ்ரவா சோ மெனி ஆஃப் தேம் போர் நடக்க வந்திருக்கு. இந்த 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 சைட்லேயும் பவர்ஃபுல் பீப்புள் இருக்கிறாங்க, ஆனால் அந்த சைட்டில் வந்து கொஞ்சம் பீப்புள் தான், அவ்வளோ பவர்ஃபுல் இல்லை, அவ்வளோ பவர்ஃபுல் இல்லை, ஸ்டில் அவங்களால ஜெயிக்க முடிஞ்சது. ஏன், பகவான் அங்கே ஒன்றுமே பண்ணலை, அர்ச்சனாக்கு தேர் ஓட்டிட்டு தான் அது இருக்கிறார், ஆனால் ஒரு கருணை நம்ம மேலே பற்றுச்சது யுதிஷ்டிர மகாராஜா, அதனால நம்ம இதை எல்லாம் ஜெயிச்சு வந்தோம், இவ்வளோ விஷயத்தையும் ஜெயிச்சு வந்தோம். இது ஒரு கிளீம்ஸ் ஆஃப் விஷயம் தான் இங்கே அர்ச்சனா சொல்கிறார் யுதிஷ்டிர மகாராஜ கிட்ட. ஆனால்
குந்தி தேவியும் அவங்களுடைய பிரார்த்தனையில வந்து எப்படி வந்துட்டு நம்மளை கவர்ந்து பண்ணுங்க பகவானே. நம்மளும் நம்மளுடைய பர்சனல் லைஃப்ல நிறைய விஷயங்கள் நமக்கு கடவுளுடைய கருணை கிடைச்சிருக்கும், ஆனால் நம்ம அதை நினச்சி பார்க்க மாட்டோம் நிறைய நேரத்தில். நான் தான் செஞ்சேன், நான் தான் உழைச்சேன், நான் தான் பண்ணேன், நான் தான் படித்தேன், கடவுளோட கருணை என்ன இருக்குது, நான் அவளைக்கிறேன், நான் சாப்பிட்றேன், எனக்கு கிடைக்குது. இது பக்தர்கள் பேசாதீங்க, பக்தியில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க பேசாதீங்க. எது விஷயம் நடந்தாலும் அது கடவுளுடைய கருணை நமக்கு இருக்கு, கடவுள் எப்பொழுதுமே நம்ம கூட இருந்து கொண்டு இருக்கிறான்னு சொல்கிற அந்த ஒரு ஸ்ட்ராங் நம்பிக்கை எப்பொழுதுமே நமக்கு இருக்கணும். ஸோ இதுக்கப்புறம் பாண்டவாஸ் என்ன பண்ணாங்க, அவங்க துறவி நிலைய அடையலாம் போகலாம் நினச்சிட்டு அவங்களுடைய இப்போ இருக்கிற அந்த டைனிஸ்டியில் பரிஷித் மகாராஜ் மட்டும்தான் அவரை வந்து ராஜாவாக்கிட்டு இவங்கெல்லாம் துறவி நிலைக்கு போகிறாங்க. அங்கே துவாரகா ஏரியாவில் வஜ்ரா அவரை வந்து அவர் கிருஷ்ணாவுடைய பேரனாக வரணும் அவர். ஸோ கிருஷ்ணருடைய பேரனை வந்து அங்கே ராஜாவாக நியமிச்சுட்டு இங்கே பரிஷித் மகாராஜாவை ராஜாவாக நியமிச்சுட்டு இவங்க எல்லாம் வந்து இந்த நார்தர்ன் போர்ஷன் ஆஃப் அங்கேருந்து நார்தர்ன் போர்ஷன் ஆஃப் இமாலயாவுக்கு வந்து அவங்க எல்லாம் போகிறாங்க. நடந்து போகிறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு சில பேர் கூடயும் போகிறாங்க மக்கள், ஆனால் எல்லா மக்களையும் அவங்க வர விடலை. சுபத்ரா தேவி அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க, திரௌபதி தேவி அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. என் ஒவ்வொருத்தரும் இங்கே தனிப்பட்ட முறையில் தான் பக்திகள் செய்கிறாங்க, தனிப்பட்ட முறையில். ஸோ விதுரா வந்து பிரபாஷா என்ற இடத்துல அவர் அந்த இடத்துல போயிட்டு பகவானை நோக்கி தியானம் பண்ணி பகவானை நோக்கி ஜபம் பண்ணி பகவானை அடைகிறார். ஸோ இவங்கெல்லாம் நார்தர்ன் போர்ஷன் ஆஃப் ஹிமாலயக்கு போயிட்டு அங்கே ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் தான் பகவானை அடைகிறாங்க. இது ரொம்ப ஆழமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு லெசன். நம்ம அப்பா அம்மா அண்ணன் தம்பி யார் எல்லோருமே வந்து பக்தர்களாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய லீடர்ஸு உங்களுடைய உங்களை பக்திக்கு கொண்டு வந்தவங்க உங்களுடைய குருஸ் யாராச்சும் இருக்கிறாங்கன்னு சொன்னால் இவங்கெல்லாம் சிக்ஷா குருஸ் இவங்கெலாம் இருக்கிறாங்க, இவங்கெலாம் உங்களை வழிகாட்டியிருக்கிறாங்க, இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு சமம் பண்ணுறது எப்படி இப்போ வரைக்கும் வழிகாட்டிகிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் கூட நீங்கள் தனிப்பட்ட முறையில் தான் ஜபம் செய்து தனிப்பட்ட முறையில் தான் பக்தி செய்து நீங்கள் கடவுளை அடையணும். அவங்க செய்கிறதுனால இது எனக்கு வந்து சேர்ந்துடும், என் ஹஸ்பண்ட் செய்கிறதுனால எனக்கு வந்துடும், ஒய்ஃப் செய்கிறதுனால எனக்கு வந்துடும், அப்பா செய்கிறதுனால எனக்கு வந்துடும்னு நினைக்கக்கூடாது. நம்ம பக்தி பாதையில் நம்ம தனிப்பட்ட முறையில் பக்தி செய்ய வேண்டும். எங்கள் அப்பா சான் பண்ணுறாரு எனக்கு பரவாயில்லன்னு நம்ம நினச்சோன்னு சொன்னாக்கா நமக்கு நேரம் நல்லா இருக்காது. அப்பா ஜபம் பண்ணுறாரு, நானும் ஜபம் பண்ணுறேன், என் பிள்ளைங்களையும் ஜபம் பண்ண வைக்கிறேன், இதுதான் முக்கியம். ஸோ மறுபடியும் ஒரே விஷயத்தான் சொல்லிட்டு இருக்கிறேன், இந்த ஜபம் பண்ணுவதை எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலையும் விட்டுறாதீங்க. சேண்டிங் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், செகண்ட் திங் தான் பூஜா, செகண்ட் திங் தான் யாகம் தியானம் எல்லாம், அதுக்கப்புறம் உள்ள விஷயங்கள் ஆனால் ஜபம் பண்ணுறது தான் மெயின். சில பேர் வந்து பூஜையில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு சேண்டிங்கை விட்டுடுறீங்க. சேண்டிங்கை எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலையும் விடாதீங்க. ஒரு நாளைக்கு எது வந்து நீங்கள் யாகத்தில் ப்ராமிஸ் பண்ணீங்களோ 16 மாலையா நீங்கள் ஜபம் பண்ணுங்க. இப்போதைக்கு நீங்கள் 8 மாலை செஞ்சிட்டு இருக்கீங்களா, ஜபம் பண்ணுங்க, ஜபம் செய்யுங்க. கண்டிப்பாக பகவானுடைய நாமத்தை உச்சரித்து ஜபம் செய்யுங்க, இது ரொம்ப முக்கியம். இதுதான் இந்த யுகத்தோடைய தர்மம். இந்த யுக தர்மம் என்ன, ஹரிநாம சங்கீர்த்தனம். ஸோ அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம். ஹரே கிருஷ்ணா. பிரபாத் கீ ஜாய்.